இலங்கையில் அமுலாகும் புதிய நடைமுறை. இலங்கைக்குள் உருவெடுக்கும் புதிய சக்தி ராஜபக்சக்களுக்கு ஆபத்து. அனைத்து தரங்களுக்குமான கற்றல் செயல்பாடுகள் நாளை முதல் ஆரம்பம். அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த மக்கள் கோட்டாபாயவின் பதில். அரசு ஊழியர்களை எச்சரித்துள்ள அரசாங்கம். மேல்மாகாண மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. பல தடைகளுக்கு மத்தியில் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பம். வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக செல்லும் இலங்கையர்களுக்கு புதிய நடைமுறை அமல் செய்யப்படவுள்ளது. அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தின் பின்னர் வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கை பணியாளர்களுக்கு 15,000 அமெரிக்க டாலர் காப்புறுதி வழங்கும் நடைமுறையை கட்டாயமாக்கும் சட்டம் கொண்டுவரப்படும் என தொழிலாளர் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஒத்துவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். காப்புறுதி தொகைக்கான தொழிலாளர்களை அழைக்கும் முதலாளிகள் பணம் செலுத்த வேண்டும் என சட்டங்கள் கொண்டுவரப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஏனைய அரசியல் கட்சிகளை உள்ளடக்கிய மாபெரும் எதிர்க்கட்சி கூட்டணி அடுத்த ஆண்டு உருவாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். முன்ராகலி மாவட்டத்தில் கட்சி செயற்பாட்டாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், தற்போதைய அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் காரணமாக அரசாங்கம் நீண்டகாலம் ஆட்சியில் இருக்காது. அடுத்த ஆண்டே அரசியல் திருப்பம் ஒன்று ஏற்படும். இந்த மாற்றத்துக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் 6, 7, 8 மற்றும் 9 தரங்கள் நாளை முதல் மீள ஆரம்பிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். தற்போது தரம் 1 முதல் 5 வரையிலான தரங்களும் 10 முதல் உயர்தர வகுப்புகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய சகல தரங்களுக்குமான கற்றல் செயல்பாடுகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா பரவல் காரணமாக பாடசாலைகள் தொடர்ச்சியாக மூடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கொரோனாவின் தாக்கம் சற்று குறைந்ததை அடுத்து கட்டம் கட்டமாக பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் மக்கள் கிளர்ந்தெழுந்து விட்டார்கள் என சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. ஆனால் உண்மையில் அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழவில்லை என ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினர் தான் அரசுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்துள்ளனர். அவர்கள்தான் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகின்றனர். அவர்களின் ஆதரவாளர்கள் தான் அரசாங்கத்துக்கு எதிராக கூச்சலிடுகின்றனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்மறையான கருத்துக்கள் வெளியிடுவதை தடுப்பதற்கான அரசாங்க ஊழியர்கள் சமூக ஊடகங்களில் அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடாது என உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை உள்துறை இராஜாங்க அமைச்சு பிறப்பித்துள்ளது. சமூக ஊடகங்களில் அரசாங்கத்தை விமர்சிக்கும் கருத்துக்களை வெளியிட்டால் ஒழுக்காற்று நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அரசாங்க ஊழியர்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்கான சுகாதார நடைமுறைகள் தொடர்பில் மேல்மாகாணத்தில் உள்ள மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான விசேட வேலைத்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இம்மாத கடைசியில் இந்த வேலைத்திட்டத்தை முன்னெடுக்க போலீசார் தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மக்கள் பாதுகாப்பு சங்கத்தின் ஊடாக இது தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக மேல்மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். வடக்கில் பல இடங்களில் தடை விதித்துள்ள நிலையிலும் தமிழர்களின் உரிமை போராட்டத்தில் தமது இன்னுயிரை ஏகம் செய்த மாவீரர்களை நினைவுகூரும் மாவீரர் வாரம் ஆரம்பமாகின்றது. இலங்கை அரசாங்கத்தின் பாதுகாப்பு கெடுபிடிகளுக்கு மத்தியில் இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ள மாவீரர் வாரத்துக்கு நீதிமன்றங்கள் தடை விதித்துள்ளன. தாயக பகுதியில் மாவீரர் தின அனுஷ்டிப்புகளை தடுக்கும் வகையில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களின் சில காவல்துறை நிலையங்கள் விடுத்த கோரிக்கைக்கு நீதிமன்றங்கள் தடை உத்தரவுகளை வழங்கியுள்ளன. இலங்கையில் அமுலாகும் புதிய நடைமுறை. இலங்கைக்குள் உருவெடுக்கும் புதிய சக்தி ராஜபக்சக்களுக்கு ஆபத்து. அனைத்து தரங்களுக்குமான கற்றல் செயல்பாடுகள் நாளை முதல் ஆரம்பம். அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த மக்கள் கோட்டாபாயவின் பதில். அரசு ஊழியர்களை எச்சரித்துள்ள அரசாங்கம். மேல்மாகாண மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. பல தடைகளுக்கு மத்தியில் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பம்.